வாழ்க வளமுடன். நாள் ஒரு நற்சிந்தனை. இன்றைய தலைப்பு நுண்மான் நுழை புலன். சுவாமிஜியின் விளக்கம். பெர்ஸ்பிகாசிட்டி என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் நுண்மான் நுழை புலன் என்பதாகும். நுண்ணிய என்றால் கூர்மையான, மான் என்றால் மாண்புடைய, அதாவது விரிந்த சிந்தனையால் உயர்ந்த ஒரு பெருந்தன்மை. நுழை புலன் என்பது ஊடுருவி அறியும் திறன், பெனட்ரேட்டிவ் நாலெட்ஜ். இதுதான் நுண்மான் நுழைப்புலன் என்பதற்கான முழு விளக்கம். வள்ளுவரும் ஒரு குறளிலே இதனை குறிப்பிடுகின்றார். நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் முன் புனைப்பாறை அற்று. டேக்கிங் ரைட் அண்ட் குயிக் டெசிஷன் வித் குயிக் இன்சைட் of the mind, linking past experiences, present circumstances and future results என்ற ஆழ்ந்தோர் கருத்துடைய நுண்ணறிவு நிலை நுண்மான் நுழை புலம். முக்காலத்தையும் இணைத்து பழைய கால அனுபவத்தையும் தற்கால சூழ்நிலைகளையும் எதிர்கால விளைவுகளையும் ஒருங்கிணைத்து நோக்கி ஒவ்வொரு செயலையும் இப்படி செய்யலாம் என்று சரியாகவும் விரைவாகவும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஓர் அறிவு இருக்கிறதே, அதைத்தான் நுண்மான் நுழைப்புலன் என்று சொல்வார்கள். அந்த நுண்மான் நுழைப்புலன் என்பதிலே விரிந்த அறிவு உண்டாகி விடுகின்றது. மூன்று காலத்தையும் இணைக்கிறது அறிவு. பழைய அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவுகள் என்ற அளவிலே அதே நேரத்திலே இயற்கையின் விதியான செயல் விளைவு தத்துவமும் கருத்தில் உள்ளது. மனிதனுடைய தன்மை, அவனுடைய தேவை இவற்றை இணைத்து செயல்படுகிற போது சரியான முறையிலே சரியான வழியிலே குறுகிய நேரத்திலே சலனமில்லாமல் குழப்பம் இல்லாமல் தேர்ந்தெடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை தான் நுண்மான் நுழைப்புலன் என்று சொல்லுகிறோம். வாழ்க வளமுடன்.